உடுமலை அருகே சமுதாய நலக்கூடம் முன்புற கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பேருந்துக்காக காத்திருந்த மூவர் உயிரிழந்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதா பர்வேஷ் இணைப்பில் இருக்கீங்க. எப்போது இந்த துயரம் நிகழ்ந்தது? இன்று காலை வந்து ஒரு 8 மணி சுமாருக்கு வந்து இந்த உடுமலைப்பேட்டை அருகே கொழும்பும் கிராமத்துல வந்து பழனி செல்ற சாலையில வந்து ஒரு சாவடி இருக்குங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட சமுதாய நலக்கூடம். முன்புற கூரை வந்து 5 அடிக்கு வந்து காங்கிரீட் தளத்துல அமைக்கப்பட்டிருந்தது. இங்க வந்து பேருந்துக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் காலையில நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. நேற்று இரவு முதல் வந்து அங்க மழை பெஞ்சிட்டு இருந்த காரணத்தினால கொஞ்சம் அது ஈரமா இருந்திருக்கு. இதுல வந்து என்னன்னா திடீர்னு எதிர்பாராத விதமா அந்த கூரை இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. இதுல வந்து ஒரு 3 இளைஞர்கள் மேல விழுந்ததுல அவங்க ரொம்ப படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து முதல் உதவிக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த 3 இளைஞர்களுமே இறந்ததா மருத்துவர்கள் கூறியிருக்காங்க. அதுல வந்து மணிகண்டன், கௌதம், முரளிராஜா அந்த 3 இளைஞர்களும் அவங்க வேலைக்கு போறதுக்காக நின்றுட்டு இருந்தவங்க இந்த விபத்துல இறந்துருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சதா பர்வேஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.